உறவுகள் எதிர்பார்ப்பு தப்போன்னு இல்லை சண்டை போட்டு தப்பான்னு கேட்டால் நான் என்ன சொல்றது இவங்களுக்கு அதே பிரியமா இருக்குன்னா பண்ணிக்கலாம் ஆனா வீடு குடும்பம் உருவாக்குனது என்ன என்ன ஒரு நாலு பேர் அன்பா ஒரு இடத்துல இருக்கணும் உலகம் முழுக்கமாக அப்படி இருந்தா பிரமாதமாக இருக்கும் நான் உலகத்தில் எங்கே போனாலும் நமக்கு ரொம்ப ஆனந்தமாக தான் இருக்குது எங்கேயே போனாலும் உலகத்தில் எங்கே போனாலும் எந்த தேசத்துக்கு போனாலும் நம்ம சுத்தம் எப்பவுமே ரொம்ப ஆனந்தமான அன்பான ஆள் தான் இருப்பாங்க அதனால உலகமே ஒரு குடும்பத்து மாதிரி இருக்குது நீங்கள் எதுக்கு நாலு பேர் மட்டும் சேர்த்துனீங்க உங்களால் யார் கூடயும் இருக்க முடியல நாலு பேர் சேர்த்துங்க அது ரெ ஒருத்தர் சேர்த்து இந்த ரெண்டு பேர் நீங்கள் உருவாக்கினீங்க உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி அப்படியே இருந்து இந்த நாலு பேர் கூட இருக்க முடியலன்னா கொஞ்சம் பார்த்துக்கணு தானே என்ன பிரச்சனை நம்ம தானே

இல்லைன்னு என்ன பிரயோஜனம் நீங்கள் வாழை என்ன பிரயோஜனம்னு கேட்குறேன் அடிமை தானே நீங்கள் இப்போது நான் உங்கள் அடிமையாக வச்சுட்டேன் நான் என்ன சொன்னால் நீங்கள் அதை பண்ணணும் இதுக்கு நீங்கள் உட்காரணுன்னு உட்காரணும் நின்றுக்கணும்னு நின்றுக்கணும் வேலை செய்யணும்னு வேலை செய்யணும் இப்படி வச்சா அடிமைத்தனம் தானே சொல்கிறீங்க இப்போது அது நிலையில் எதனால் அந்த மாதிரி நிகழ்ச்சி நடந்தாலே அதுக்கே அடிமைத்தனம்னு சொல்லுவோம் இப்போது எப்படி என்ன மெ மித்தவங்க யாரோ ஒருத்தர் உங்களுக்கு நீங்கள் சந்தோஷமா இருக்க முடியுமா இல்லையான்னு அவர் நிர்ணயிக்கிறாங்க நீங்கள் அமைதியாக இருக்க முடியுமா இல்லையான்னு அவர் நிர்ணயிக்கிறாங்க ஆனந்தமாக இருக்க முடியுமா இல்லையான்னு அவர் நிர்ணயிக்கிறாங்க இது ரொம்ப ஆழமான அடிமைத்தனம் தானே இந்த அடிமைத்தனத்துக்கு நீங்கள் எதேதோ பேர் கொடுக்குறீங்க பேரொன்றும் இல்லை இதுக்கு அடிமைத்தனம் அவ்வளோதான் இந்த மாதிரி அடிமைத்தனத்தில் ஆனந்தமாக வாழ்கிறேன்றது ஆசை விட்டுடுங்க அப்படிலாம் நடக்காது சும்மா நாலு நாள் அப்படி வெளியே வெளிநோக்கமாக அப்படி ஆடிக்கலாம் இப்போ அதனால் நீங்கள் வேலைக்கு போகிறீங்க ஆ ஒருத்தர் இன்னொருத்தர் இன்னும் இன்னொரு இடத்துக்கு போகிறாங்க இப்படி இருக்கிறதுனால தெரியல இப்போ வீட்டில் எல்லாம் சேர்ந்து இருந்தால் பாருங்கள் எவ்வளோ பிரச்சனை சொல்கிறாங்க ஒழுகம் முழுக்கமாக எல்லா பிரச்சனையும் சொல்கிறாங்க அப்படி என்ன ஒருத்தர் ஒருத்தர் தொடர்பு இல்லாமல் இருந்தால் தான் நீங்கள் சுக்கமாக இருக்க முடியும் வைரஸ் தானா போலையே நம்ம மூலமாக தானே போகுது இது சென்னையில் இருக்கிறவங்க தமிழ் மக்கள் எல்லாம் புரிஞ்சுக்கணும் இது நம்ம உதவி இல்லாமல் இன்னொரு இடத்துக்கு போக முடியாது இதனால தான் இந்த லாக்டவுனு உங்க வேலை இருக்கட்டும் தொழில் இருக்கட்டும் உங்க காதல் இருக்கட்டும் என்னமோ இருக்கட்டும் கொஞ்ச நாள் கொரோனா வைரஸ் மாதிரியே கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் தான் பவர்ஃபுல்லா இருக்கா சொல்லுங்க உங்க உயிர் எங்க இருக்குது உங்களுக்கு தெரியுமா தெரியல கண்ணுக்கு தெரிஞ்சுதாங்க தெரியல அதனால தானே நீங்க இங்க இருக்கிறீங்க ரெண்டு பேரும் பேரும் நான் பேசியிருக்கிறோம் என்னத்துக்கு உயிரோடு இருக்கிறோம் அதனால தான் பேசியிருக்கிறோம் கண்ணுக்கு தெரிஞ்சதா உயிர்

கோயில் மசூதிகள் சர்ச் எல்லாமே அப்படிங்கும் போது மனுஷங்களை காப்பாத்துறாங்க கடவுள் எங்க ஒரு இப்ப புரிஞ்சிச்சா அது இது நமக்கு நம்ம நாட்டுல நம்ம கலாச்சாரத்துல ரொம்ப முதல்ல நமக்கு புரிஞ்சிச்சு இது எல்லாம் இப்ப நீங்க இந்த சோசியல் மீடியால நடக்கிறது இந்த கேள்வி எல்லாமே வெளிநாட்டுல இருந்து வந்த பிரச்சனை வச்சு நாம் பேசுக்கிறோம் எல்லாமே அங்கேருந்து நடக்குது ஹெட் ஆஃபீஸ் அங்கே இருக்குது உலகத்துக்குன்னு சொல்லிட்டாங்க நம்ம நாட்டில் அப்படி நாம் சொல்லலையே ஆன்மீகம்னு சொன்னோம் என்னத்துக்கு ஆன்மீகம் சொர்க்கம்னு சொல்லலையே ஆன்மீகம்னா உள்நோக்கி பார்த்துக்கணும் என்னத்துக்கு உயிருக்கு மூலம் இங்கே இருக்குது இங்கே என்ன சொல்லி கொடுத்தோம் இந்த கா இந்த கலாச்சாரத்தில் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தோன்னா உங்கள் வாழ்க்கை உங்களுடைய கர்மான்னு சொல்லி கொடுத்தோம் கர்மான்னு என்ன உங்களுடைய செயல் உங்கள் வாழ்க்கை நீங்கள் இருக்கிற முறை நீங்கள் வாழ்கிற தன்மை எல்லாமே உங்களுடைய செயல் அங்கேருந்தால் ஒன்றும் மேனேஜ்மெண்ட் என்று முதல் காலத்துலேருந்து சொல்லி கொடுத்தே வந்திருக்குறோம் அதனால தான் தமிழ் கலாச்சாரம் ஆன்மீக கலாச்சாரம்னு என்னென்னா உள்நோக்கி பார்க்குற தன்மை மேல் நோக்கி பார்க்குற தன்மை இல்லை இதெல்லாம் வெளிநாட்டிலேருந்து வந்துருச்சு நமக்கு இப்போது அது கொஞ்சம் திக்கு பிடிச்சிருச்சு நமக்கு எல்லாம் மேலே பார்க்கணும்னு என்ன மேலே பார்க்குறீங்க ப உருண்டையாக இருக்குது சுற்றுது எப்படி மேலே பார்க்குறீங்க மேலே எதுன்னே தெரியலையே உங்களுக்கு எது மேலே எது கீழே தெரியுமா இந்த பிரபஞ்சத்தில் யாருக்கானால தெரியுமா மேலே எதுன்னு தெரியல மேலே என்ன இருக்குதுன்னு இப்படி புரிஞ்சிச்சுன்னு கேட்குறேன் இந்த மாதிரி முட்டாளத்தனும் இருந்து எடுத்து நாம் பரப்புகிறோம் அடிப்படையாக இந்த கலாச்சாரத்தில் உங்கள் வாழ்க்கை உங்கள் கர்மம் இந்த கர்மா பொறுப்பாக நடத்துனா ஒரு மாதிரி நடக்குது இல்லைன்னா இன்னொரு மாதிரி நடக்குது இது கரோனானால இல்லை கர்மா முதல்லேருந்து இருக்குது கரோனா இப்போ வந்துடுச்சு அதனால என்னால் புரிஞ்சுட்டா

பெண் இல்லை பெண்கள் வீட்டு வேலை ஆஃபீஸ் வேலை எல்லாம் பார்த்துருந்தாங்க இருந்து இப்போது அந்த ரோட்ல பாட பாடு போடுற தேவையில்லை இப்போ நம்ம நாட்டில் இன்றைக்கு நகரங்களில் இந்தியாவில் சென்னை இருந்தாலும் சரி பெங்களூர் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி நானும் கூட பிரச்சனை தான் ப ஒரு பெண்மணி மணி வீட்டிலேருந்து ஆஃபீஸ் போகணுன்னா ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் அந்த பஸ்லேயோ இல்லை ஒரு முப்பேட்லேயோ ஒரு ஸ்கூட்ருலேயோ போகணும்னா ரொம்ப ஹிம்சை இருக்குது அவளுக்கு அந்த இல்லை இப்போ அது அந்த ரஷ்ஷு அந்த சூடு அந்த வெயில் அந்த வேர்வம் இது எல்லாமே இருக்குது அது இல்லாமல் ஆண்கள் வேற இருக்கிறாங்களே கொடுக்கறதுக்கு கொடுக்குறதுக்கு விதமா இப்போ ஒன்றும் இல்லை வீட்லேயே சமைச்சிக்க முடியும் வீட்லையே இருக்க முடியும் ஆனந்தமாக இருக்கலாம் இதை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டாம் ஆனால் எல்லாரும் எல்லா விதமான வேலை வீட்டிலேருந்து பண்ண முடியாது நிறைய பேர் வேலையை போக தேவை இருக்குது அதனாலே கஷ்டப்படுறாங்க பொருளாதாரத்து பிரச்சனை இருக்குது பல விதமான பிரச்சனை இருக்குது இல்லைன்னு இல்லை ஆனால் நான் அப்பவே சொன்ன மாதிரி நம்ம நோக்கி என்ன வருது இது நாம் நிர்ணயிக்க முடியாது எதே வந்தாலும் அது எப்படி நம்ம நன்மைக்கு உபயோகப்படுத்திக்க முடியும்ன்றது நாம நிர்ணயிக்கணும் கட்டாயமா அது நாம் தான் நிர்ணயிக்கணும் அந்த ஒரு உறுதியை எடுத்தால் இந்த வைரஸ் கூட நமக்கு ஒரு வரப்பிரசாதமா பண்ணிக்கலாம் நம்ம நாடு கூட நாம இதாக இப்போ கவர்மெண்ட்டுக்கு எல்லாருக்கும் இதுதான் நாம் சொல்றதுக்கு முயற்சி பண்றோம் இப்போ நம்ம நாடு ஏசியாவில் இருக்கிற நாடுக்கு ஒப்பிட்டு பார்த்தாலும் நாம் ஒரு தோராயமாக ஒரு முப்பது வருஷம் பின்னாடி இருக்கிறோம் வாழ்கிற முறையில் பார்த்தா